அனைவருக்கும் வணக்கம். சிம்பிளி பாட்டின் சார்பாக உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது பிளஸ் டூ மாணவர்களுக்கான தாவரவியல் பாடம் 9 பயிர் பெருக்கம் கடைசி பாகம். பாடப்பொருள் புதிய தாவர பொறியியல் தொழில்நுட்ப முறைகள், பாரம்பரிய விதை பாதுகாப்பு முறைகள், விதை உருண்டைகள், விதைகளுக்கான உயிரி திணிப்பு, விதை சேமிப்பு. புதிய தாவர பொறியியல் தொழில்நுட்ப முறைகள் என்றால் என்ன? இரண்டு மதிப்பெண்ணில் கேட்டால் தாவர பயிர் பெருக்கத்தில் புதிய பண்புகளை வளர்க்கவும் வேகப்படுத்தவும் பயன்படுத்தக்கூடிய வழிமுறைக்கு பேர் தான் வந்து புதிய தாவர பொறியியல் தொழில்நுட்ப முறை அப்படின்வாங்க. இங்கே வந்து மரபணு தொகை வெட்டுவதற்கு வந்து கிறிஸ்பர் அப்படின்வாங்க. அதனுடைய விரிவாக்கம் வந்து கிளஸ்டர்ட் ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ்டு ஷார்ட் பேலண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ் அப்படின்வாங்க. அது உதவிக்கூடிய புரதம் பார்த்தீங்கன்னா சிஐஎஸ்கேஸ்னுவாங்க, கிறிஸ்பர் அசோசியேட்டட் ப்ரோட்டீன் அப்படின்வாங்க. இது என்ன பண்ணு கேட்டிங்களேன்னா, டிஎன்ஏவை செல்லுக்குள் ஒரு குறிப்பிட்ட துண்ட கண்ணோட இந்த கிறிஸ்பர் ஆனது அந்த துண்டை மாற்றி அமைக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி மரபணு தொகை திருத்தம் ஆலிகோ நியூக்ளோடைட் இயக்க திடீர் மாற்ற காரணி மூலம் இணை காரணங்களை வந்து மாற்றம் செய்யலாம் அப்படின்றாங்க. ஒரே சிற்றினம் அல்லது நெருங்க தொடர்புடைய சிற்றினங்களுக்குள் மரபணு மாற்றம் செய்யப்படுது அப்படின்றாங்க. அதே மாதிரி டிஎன்ஏ மாற்றாம மரபணுவின் செயல்பாடுகளை ஒருங்கமைக்க முறைக்கு தான் புதிய தாவர பொறியியல் தொழில்நுட்ப முறைகள் அப்படின்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரம்பரிய விதை பாதுகாப்பு முறை அப்படின்வாங்க. குறுகிய கால சேமிப்பிற்கு நுண்ணிய செம்மண், குண்டூர் மிளகாய் பொடி, பாகற்காய் பொடி, முருங்கை புங்க இலைச்சாறு ஆகியவற்றை விதை பூச்சாக பயன்படுத்துகிறாங்க. நெல் விதைகளை 1:10 உப்பு நீரில் ஊற வச்சு பதர்களை நீக்கி 2 ஆண்டுகள் வரை சேமிக்கலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி சோள விதைகளை சுண்ணாம்பு நீரில் 1 கிலோ சுண்ணாம்பு பிளஸ் 10 லிட்டர் நீர் 10 நாட்கள் ஊற வச்சு பின் உலர வச்சு சேமிக்கலாம் அப்படின்றாங்க. சூரியகாந்தி விதைகளை வந்து உலர்ந்த விதை நீக்கப்பட்ட பீர்க்கங்காயின் உள்ள வச்சு பாதுகாக்கலாம். நவீன விதை பாதுகாப்பு முறைகள் பொறுத்தவரைக்க விதை நேர்த்தின்னு சொல்லுவாங்க. இது தோட்டக்கலை துறையில மட்டும் பயன்படுத்துவாங்க. வேதிப்பொருட்களை வந்து கொண்டு எதிர் நுண்ணுயிரி அல்லது பூஞ்சை கொல்லிகளை நடவுக்கு முன்னிட்டு நேர்த்தி செய்யப்படுகிறதுன்றாங்க. கடினமாக்கல் விதை நேர்த்தினுவாங்க. விதையினுடைய உடற்செயலியை உயர்த்துவது, விதையை வந்து நீரில அல்லது வேதியியல் கரைசில குறிப்பிட்ட காலத்திற்கு ஊற வைக்க வேண்டும்ன்றாங்க. விதைகளை சரியான ஈரப்பதத்துக்கு திரும்பும் வரை நீரில் உலர்த்த வேண்டும் அப்படின்னா இதுதான் வந்து நவீன பாதுகாப்பு முறைகள். விதை உருண்டைகள் அப்படின்னா இரண்டு மதிப்பெண்ணில் கேட்கக்கூடிய கேள்வி, வடித்தன்மை அற்ற மந்த பொருட்களை பசையின் உதவியுடன் உயிர் செயல் வேதிப்பொருட்களையும் சேர்த்து விதையின் சுற்றி பூசி உருண்டைகளை ஆக்குவது தான், இதுதான் வந்து விதை உருண்டைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்களன்னா நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு என்ன பண்ணுறோன்னா விநாயகர் வாங்குறோம், அதில் வந்து சீரட் விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க, விதை விநாயகர்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டு முடிச்சோன்னா ஏதாவது நீர் நிலையை எடுத்துமே கரைப்பேன் அப்படி வேண்டாம். வீட்டிலே தொட்டியில் வந்து அந்த விநாயகரை வச்சு அந்த விநாயகரை தண்ணி ஊற்றி ஊற்றணுன்னா அதுலேருந்து என்ன ஆகும், அந்த விநாயகர் கரைஞ்சி விதைகள் வந்து முளைக்க ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க. விதை பூச்சி, விதையை எருவிலோ வளர்ச்சி ஊக்கிகள் ரைசோபியம் ஊட்டச்சத்து வேதிப்பொருள் எதிர்க்கும் பொருள் பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை கொண்டு அடர்த்தியாக விதையின் மேல் பூசுவது. இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து விதை பூச்சி. விதைகளுக்கான உயிரி திணிப்பு, விதைகளை நீரூட்டம் செய்யணும், நன்மை தரும் உயிரிகளை விதையினுள் உட்புகுத்தணும் மூலம் விதைகளை பாதுகாக்கலாம் அப்படின்றாங்க. மண் நோயிரிகளுக்கு எதிரான பூஞ்சை எதிரிகளை பயன்படுத்துவது இது ஒரு முறையாகும். வேதியியல் தடுப்பு முறைகளுக்கு இது மாற்றம் அமைஞ்சிருக்குன்றாங்க. இந்த படத்தை பார்த்தா தெரியும், இது விதைகளுக்கான உயிரி திணிப்பு. விதை சேமிப்பு, சேமிப்பானது தாய் தாவரத்தை தொடங்குகிறது. விதை சேமி 2 மதிப்பெண்ணில் கேட்பாங்க. விதை சேகரித்த நாளிலிருந்தே விதைக்கும் காலம் வரை அதன் முளைத்திறனோடு பாதுகாப்பதுக்கு பேர் தான் விதை சேமிப்புன்னுவாங்க. அறுவடைக்கு பின் விதை எங்கே எடுத்துமே சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டகச்சாலை, போக்குவரத்துக்கு இடைப்பட்ட இடங்களில், சில்லறை கடைகளெல்லாம் சேமிக்கலாம். இதுதான் சேமிக்கக்கூடிய முறை. அதே மாதிரி பாரம்பரிய விதை சேமிப்பு முறைன்னு சொல்லுங்க, மூங்கில் அமைப்புகளிலும் மட்பாண்டங்களிலாம் மர அமைப்புகளெல்லாம் பூமிக்குள்ள சேமித்து வச்சுருப்பாங்க. கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் உரைகளிலும் உலோக உருளைகளிலும் நெகிரி உருளைகளை சேமித்து வச்சுருப்பாங்க. நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா தார் உருளை, மூங்கில் உருளை மற்றும் பூசா உருளை இந்த மாதிரி தான் வந்து கிராமத்தில் சேமித்து வச்சுருப்பாங்க. நகர்ப்புறங்களையும் சேமித்து வச்சுருக்கிறது. நவீன குளிர் பாதுகாப்பு முறையில் சேமித்தல் 2 மதிப்பெண்ணில் கேட்க வாய்ப்பு இருக்கு. மரபணு வளக்கூறுகளை உரைநிலைக்கு மிக கீழான திரவ நைட்ரஜன் -196 டிகிரிக்கு கீழ் குளிர்நிலையில் வைத்து பாதுகாக்கக்கூடிய முறைக்கு தான் குளிர் பாதுகாப்பு முறை அப்படின்னு சொல்றாங்க.
இந்த படத்தை பார்த்தா தெரியும். அதே மாதிரி மரபணு விதை வங்கி சேமிப்பு அப்படின்றது வெப்பம் காற்று மற்ற விதையினுடைய ஈரப்பதம் போன்றவற்றால் விதை முளைப்பித்தலை எந்த விதத்தில் பாதிக்காதவாறே பாதுகாக்கப்படுகிறது. இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸ்வல்பாட் விதை வங்கி நான்கடுக்கு மூடிய உரைகளில் இட்டு பின் திடமான நெகிழி கொள்கலனில் வைக்கப்பட்டு உலோக அலமாரிகளில் அடுக்கப்படுகிறதுன்றாங்க. சேமிப்பு அறைகளை போட்டுக்க -18 டிகிரி வெப்பநிலையில் வைக்கப்படுகிறது. இங்கே பார்த்தீங்களன்னா கொள்கலனை சுற்றி நிலத்தடி உரைப்பணி காணப்படும் அப்படின்றாங்க. விதைச்சான்று 2 மதிப்பெண்ணில் கேட்க வாய்ப்பு இருக்கு. தர கட்டுப்பாடுடன் கூடிய விதைப்பெருக்கம் உற்பத்திக்கான சட்டப்பூர்வமான அல்லது சட்டமயமான முறையே விதைச்சான்று அப்படின்வாங்க. இந்த விதைச்சான்று தருவதற்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா கலப்படமற்ற பட்டியலிட்ட ரகங்கள் ஆகும் அப்படின்றாங்க. இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் இதுதான் விதைச்சான்று. நன்றி, வணக்கம்.